நம்ம சிவாஸ் மாஸ் சமையல்ல இன்னைக்கு பன் ஆம்லெட் பண்ண போறோங்க. பாருங்க, பிரெட் ஆம்லெட் பண்ற மாதிரி இந்த பன்னை கட் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாமே அதுல உள்ள வச்சு பன் ஆம்லெட் பர்கர் மாதிரி செய்து சாப்பிடலாங்க. இங்க பாருங்க, இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்ல நைஸா மெலிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கறங்க. இப்போ முட்டையை அடிச்சு ஆம்லெட்டுக்கு எப்படி நம்ம ஊத்துவோமோ அந்த மாதிரி முட்டையை அடிச்சு எடுத்துக்குவோம். இவரங்க இந்த முட்டை ஆம்லெட் அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இவரங்க இந்த பிரெட்க்கு வந்து இந்த பெரிய பெரிய சாஸ் தடவிக்கிறேன். கொஞ்சம் நல்லா தடவிட்டு இவரங்க இந்த ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது ரெண்டத்தையும் இப்படி எடுத்து வச்சு மூடிக்கலாங்க. இவரங்க நம்ம இப்போ ஒரு ஆம்லெட் ஊத்திட்டோம், பாதிக்கு மேல வந்திருக்குங்க. இது அப்படியே இதை வச்சிடலாங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த முட்டையை வந்து கொஞ்சம் இன்னும் வெந்த பிறகு மூடிடலாங்க. இப்போ இது வந்து நல்லா வெந்திருக்குங்க முட்டை, இதை அப்படியே மடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த பன் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி சூப்பராக பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். அழகாக வருது பாருங்க. சிவாஸ் மாஸ் சமையல்ல சூப்பரா ஆம்லெட்ல பன்னு அருமையா வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணலாமே. வேலூர் சிவகுமார்.